பயணத்திற்கு எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். லூக்கா செய்தி 9வது அதிகாரம் 3. இறை இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, அனுபவமே சிறந்த ஆசான் என்று கூறுவார்கள். நமது மனிதர் வாழ்வு என்பது ஒரு தொடர் பயணம். அதில் பயணம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் பெற்றிருக்கக்கூடும். அந்த வகையில் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டது போல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது அன்பு சிலர்களை அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை அனுப்புகிறார். இயேசு அவர்களை அனுப்புகிற போது பயணத்திற்கு எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறார். எதற்காக பயணத்திற்கு எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறார் என்ற கேள்வி நமக்குள் எழலாம். பொதுவாக ஒருவர் பயணம் மேற்கொள்கிறார் என்றால் அவருக்கு அத்தியாவசிய தேவைகள் நிச்சயம் இருக்கும். அந்த தேவைகளில் நிறைவேற்றுவதில் அவர் நேர்த்தியாகவும் ஆர்வத்தோடவும் அந்த பணியை செய்து முடிக்க முடியும். ஆனால் இயேசு ஏன் பொருளில்லாத பயணத்தை ஊக்குவிக்கிறார் என்று சிந்தித்து பார்க்க இந்தியா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதற்கு இரண்டு காரணங்களை தான் சொல்ல முடியும். முதலாவது, பணிவாழ்வில் தன்னை இணைத்துக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை இருக்க வேண்டும். செய்வது நாம இருந்தாலும் நம் வழியாக செய்து முடிப்பவர் தந்தையாகிய கடவுள். நாம் வெறும் பணியாளர்கள், அவ்வளவுதான். ஆக நமக்கே கடவுளின் மீது கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாம் யாருக்கு இதை பற்றி போதிக்கப் போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் அழைக்கிறது. நமது அனுபவமே போதனையாக மாற வேண்டும். அதற்காகத்தான் இயேசு தன் சீடர்களை அனுபவம் பெற்றுக்கொள்ள அனுப்புகிறார். இரண்டாவது, நாம் நமது பணிக்காக கொண்டு செல்கின்ற பொருட்களே நமது பணியை செய்வதற்கு தடையாக அமைந்துவிடுகிறது. ஏனென்றால் நாம் அந்த பொருளை பயன்படுத்துவதில் தேங்கி விடுகிறோம். அந்த பொருளின் மீது ஈடுபாடு அதிகமாக கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மறந்து விடுகிறோம். நமது பணியை நமது பணிக்கு இடரலாகவும் சோதனையாகவும் நாம் கொண்டு வந்த பொருட்களே மாறிவிடுகிறது. நமது வாழ்வே நமது போதனைக்கு எதிரியாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் இயேசு தன் அன்பு சிலர்களை அனுப்புகின்ற பொழுது பயணத்திற்கு எதையும் எடுத்து செல்ல போக வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். அன்பிற்கினியவர்களே, போதிக்கக்கூடிய கடமை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இருக்கிறது. நாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த போதனையை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அப்படி வாழ்கின்ற பொழுது கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பொருட்கள் மீது பற்றற்றவர்களாகவும் வாழ முடியும். எனவே நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ இறைவனை வேண்டுவோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமீன்.